அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் வரக்கூடிய 96 நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தைல முறையை நான் சொல்லித்தரேன். நேத்திரப்பூண்டு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகையிலிருந்து தான் நம்ம இந்த தைலத்தை செய்யணும், சரிங்களா? இதுக்கு நமக்கு நேத்திரப்பூண்டு அப்படிங்கிற மூலிகை நமக்கு தேவை. அது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும், கிராமங்கள்லாம் நமக்கு எளிமையாக கிடைக்குது. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு கலந்து, ஒரு செம்பு இருக்குது பாருங்கள், செம்பில் செஞ்ச ஒரு பாத்திரம், அதாவது தாமிர பாத்திரம், அந்த பாத்திரத்தில் போட்டு மேலே வந்து துணியை கட்டி அதை வந்து நாம் வெயிலில் ஒரு 7 நாள் வைக்கணும். 7 நாள் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு நம்ம கண்ணுக்கு தினந்தோறும் இரவு படுக்கும்போது 2 சொட்டு, இந்த கண்ணில் 2 சொட்டு, இந்த கண்ணில் 2 சொட்டு. கண்ணில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கண் மங்கள், இல்லை கண்ணில் நீர் வடிகிறது, இல்லை கண் தெரியாமல் போகிறது, இல்லை மாலைக்கண் பிரச்சனை, இல்லை புற விழுந்துருச்சு, கண்ணில் என்ன பிரச்சனை, அதாவது கண்ணில் வரக்கூடிய நோய்கள் 96 சொல்கிறாங்க. அந்த 96 நோய்க்கும் இந்த நேத்திரப்பூண்டு தைலம் அருமையாக வேலை செய்யும். அது பேரே பார்த்திங்கன்னா நேத்திரப்பூண்டுன்னு பேர். நேத்திரம்னா கண், அந்த கண்ணை குணமாக்கக்கூடிய ஒரு பூண்டு, புரியுதுங்களா? அப்போ அந்த தைலம் வந்து அருமையாக நமக்கு வேலை செய்யும். எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடிய மாதிரி தான் நாங்கள் வந்து சொல்லித்தர்றோம். இது வந்து எல்லாருமே செய்ய முடியும், யார் வேணாலும் செஞ்சுக்கலாம், எளிமையான முறை தான். அதனால் இது எல்லோரும் செய்து பயன்படுத்துங்க. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து படிப்படியாக செய்முறையை நான் விளக்கம் கூட காட்டுறேன், அந்த மூலிகையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம மூலிகை எடுக்க போகலாம். போய் மூலிகை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இதான் வந்து நேத்திரப்பூண்டு அப்படிங்கிற மூலிகையை, நல்லா பார்த்துக்குங்க. இது பாருங்கள், இதான் நேத்திரப்பூண்டு. பாருங்க, இந்த இலை நல்லா பசுமையாக நல்லா இருக்குது. பாருங்க, இதுதான் வந்து நேத்திரப்பூண்டு, பார்த்துக்குங்க. இதில் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்குவோம், நல்லா பசுமையாக இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்த நேத்திரப்பூண்டுலேருந்து இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறோம், ஏன்னா நம்ம காம்பல் ஆகாது, அதனால் இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் இலையிலெல்லாம் புழுவெட்டாக இருந்தால் வீசிடணும், அது உபயோகப்படுத்தக்கூடாது, நல்ல இலையை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இலையாக எடுத்து இந்த மாதிரி துணியில், ஒரு வெள்ளை துணியில் துடைச்சிக்கணும், ஏன்னா அதில் வந்து குப்பை இருக்கும், ஏதாவது பூச்சிக்கூட ஏதாவது இருக்கும், அதனால் துடைச்சிக்கணும். துடைச்சிட்டு தான் நம்ம உபயோகப்படுத்தணும், துடைக்காமல் உபயோகப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி துடைச்சிக்கணும். இப்படி துடைச்சி எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 100 கிராம் அளவு நாம் இந்த இலை எடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு செம்பு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், பாருங்கள், சுத்தமான செம்பு பாத்திரம், இது நமக்கு கடைகளில் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம். இப்போது இந்த இலையெல்லாம் நம்ம கொஞ்சம் நசுக்கி உள்ளே போடுறோம், கொஞ்சம் நசுக்கி நசுக்கி உள்ளே போடுறோம், ஏன்னா ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப மேலே வரும், அதனால் கொஞ்சம் அதை நசுக்கி போட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளடங்க இருக்கும், அதனால் நசுக்கி போடணும் இலைகளை. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம், 1/2 லிட்டர் எண்ணெயும் நம்ம ஊற்றிட வேண்டியதுதான், 1/2 லிட்டர் எண்ணெயும் ஊற்றிட வேண்டியதுதான். அப்படியே ரைட்டு, எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டோம். பாருங்க, எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்துக்கலாம், துணி எடுத்து ஒரு வெள்ளை துணி, சுத்தமான துணி எடுத்து இது மாதிரி மேலே அப்படி போட்டு அளவாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் துணியில் படும், அதனால் அளவாக வச்சு அளவாக வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு கயிறு வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிக்கணும், இந்த மாதிரி கட்டிக்கணும். கட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாம். இப்போ வெயிலில் வச்சிட்டோம், இது ஒரு 7 நாள் வரைக்கும் வெயிலில் இருக்கட்டும். இப்போது 7 நாள் வெயிலில் வச்சு எடுத்தாச்சு, எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட்டாக அவுக்குறோம், பாருங்கள். இதை அவுத்து பார்த்தீங்க அப்படின்னா
பாருங்கள் எப்படி கருப்பாயிருச்சு பாருங்கள். நம்ம போட்ட மூலிகை பச்சையாக இருந்தது அப்படியே கருப்பாக மாறிடும் பாருங்கள், எப்படி கருகருன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு துணியில் வடிகட்டணும். இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறக்காக வேண்டி கொஞ்சமாக வடிகட்டுறோம். இது மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா துணியில் அப்படியே வடிகட்டி புளியக்கூடாது, வடிகட்டி அப்படியே ஒரு கயிற்று கட்டி தொங்கட்டுருங்க. தொங்கட்டிங்கன்னா அதுலேயே வடிஞ்சு வரும், அப்போ வந்து நமக்கு தெளிவான அந்த எண்ணெய் மட்டும் கிடைக்கும். புளிஞ்சிங்கன்னா அது வந்து அந்த இலையோட சக்கையெல்லாம் கொண்டு வந்துடும் பாருங்க. இப்போ நமக்கு நல்ல பச்சை கலரில் நமக்கு எண்ணெய் கிடச்சிருச்சு சரியா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து, இது வந்து கண்ணு கூடுற பாட்டில் விற்கிறாங்க, இதில் ஊற்றி நாம் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. நல்லது மகிழ்ச்சி. நீங்கள் இந்த தைலத்தை செஞ்சு பயன்பெறுங்க. செய்ய முடியாதவங்க நம்ம குருகுலத்தில் இந்த தைலம் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். தற்சமயம் இந்த தைலம் இருக்குமோ என்ன தெரியல, ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே ஒரு நம்பர் போட்டிருக்கிறேன், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நேத்திர பூண்டு தைலம் வேணும்னு கேளுங்க, இருந்தால் தருவாங்க, வாங்கி பயன்படுத்துங்க. இல்லை செய்ய தெரிஞ்சவங்க தாராளமாக நீங்களே செய்து பயன்படுத்திக்கலாம் சரியா. நல்லது மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.